बुद्ध्वा सपर्ययम् सर्वम् बोध्याभावाद्भवच्चिदः यस्यावबोधो विश्रान्तः स शान्तिः शान्तये स्तुवः। ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावसा श्री शान्तिनाथ तीर्थंकराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாந்திநாத சுவாமி புராணம் ஆரம்பிக்கலாம். வழக்கம் போல் முதல்ல ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க கிரந்தத்தில், அதை படித்து பொருள் பார்த்துட்டு மேலே போகலாம். நானா பூபால மௌலிச்சுத விதத்த விபா மஞ்சரி பிஞ்சராம் ஃப்ரிஹி தேவநான்யோ மகதாத்யா நவநதமகுடான் ஸ்ராவயன் கேச்சராம்ச்ச சிஷ்யன் போகாந்த சாங்கன் ததுபரமரதி தீட்சிதக கர்மநாசாத் பிராப்தானந்த பிரபோதஸ்ஸ பவத்து பகவான் சாந்தயேன ச சாந்திஹி. இன்னொரு படிக்கிறது. நானா பூபால மௌலிச்சுத விதத்த விபாம் மஞ்சரி பிஞ்சராம் பிரிஹி தேவான்யோ மகதாத்யா நவநத மகுடான் ஸ்ராவயன் கேச்சராம்ஷ்ச ஸ்லிஷ்யன் போகாந்த சாங்கான் தது பரமரதிர் தீட்சிதக கா கர்மநாசாத் பிராப்தானந்த பிரபோதஸ்ஸ பவத்து பகவான் சாந்தயேன ச சாந்திஹி. இதிலே இந்த புக்கிலே பின்னாடி இதுக்கு பொருள் இருக்கு, அதை படிச்சிடலாம். நானா பூபால மௌலிச்சுத விதத்த விபா மஞ்சரி பிஞ்சராம் ஃப்ரிஹி. பல அரசர்களுடைய கிரீடங்களிலிருந்து நழுவிய விசாலமான காந்தியுடைய கொத்துக்களால் பொன்னிறமான திருவடி உள்ளவனான, அதாவது அவங்க கிரீடங்கள்லேருந்து வீசுகிற காந்தி பகவானோட பாதத்தில் படுது, அப்படிப்பட்ட பாதத்தை உள்ளவனான யக யாவன் மாகத ஆத்யான் தேவான் மாகதன் முதலிய தேவர்களையும் கேச்சரான் ச வித்யாதரர்களையும் ஸ்ராவயன் தன் பெயரை கேட்க செய்பவனாயே அவனத மகுடான் வணங்கிய கிரீடம் உள்ளவராக செய்தானோ யக யவன் தசாங்கான் பத்து அங்கமுள்ள போகான் போகங்களை ஸ்லிஷ்யன் அனுபவிப்பனாகி தது பரம ரதிஹி அவற்றின் விடுதலையில் பிரீத்தியுள்ளவனாகி தீட்சித்தவனாகி கர்மநாசாத் கர்மத்தின் நாசத்தால் பிராப்த அனந்த பிரபோதக அடைந்த கேவல ஞானமுள்ளவனானானோ சக அந்த பகவான் பூஜ்யனான சக சாந்திஹி பிரசித்தனான சாந்திஜனன் நக நம்முடைய சாந்தையே சாந்தியின் பொருட்டு பவத்து இருக்க. அதாவது யாரோட பாதத்தில் பல அரசர்களோட கிரீடங்கள்லேருந்து வீசுகிற அந்த காந்தி ஒலிக்கு அதுக்கு வந்து காலில் பட்டிருக்குதோ அப்படிப்பட்ட பாதங்களை உடைய யார் மாகதன் முதலிய தேவர்களையும் வித்யாதர்களையும் தன் பெயரை கேட்க செய்பவனாகிய வணங்கிய கிரீடம், அதாவது மாகதன் முதலிய தேவர்கள்லாம் வந்து யார் தன்னோட பாதத்தை வணங்க செய்தவரோ யார் பத்து அங்கமுள்ள போகங்களை அனுபவிச்சு அதை விடுதலை அதை விட்டுறதுல பிரீத்தி உள்ளவனாக இருந்து தீட்சை வாங்கி கர்ம நாசம் செஞ்சு கேவல ஞானத்தை அடைஞ்சாரோ அந்த பூஜ்யனான பிரசித்தமான சாந்தி ஜனன் நம்முடைய சாந்தியின் பொருட்டு எப்போதும் இருக்கட்டும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட பொருள். மேற்கொண்டு நம்ம புராணம் படிக்கலாம். அத்த சாந்தி ஜினேந்திர பஞ்சம
சகல சக்கரதர தீர்த்தங்கர புராணம் புராணமாக்கியாத் ஆரப்பியதே. அதுக்கப்புறம் இந்த சாந்தி ஜினேந்திரர், அதாவது அவர் பஞ்சம சக்கரவர்த்தியாக இப்போது அஞ்சாவது சக்கரவர்த்தி, அவரோட தீர்த்தங்கர புராணம், அவரோட தீர்த்தங்கரோட அந்த அவரோட தீர்த்தங்கர புராணத்தை வந்து ஆரம்பியது. இந்த ஆக்கியாத் அப்படின்றது சரித்திரம் தான், அது ஆரம்பியது, இப்போது அது ஆரம்பமாகிறது. சாந்தி ஜினேந்திரர் பஞ்சம சக்கரவர்த்தி, அவர் தீர்த்தங்கராகவும் ஆகிறாரு, அவரோட சரித்திரத்தை இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்றாங்க. ஜம்பு துவீப வரதட்சேத்திர விஜயார்த்த பர்வத தக்ஷணஸ்ரேணி ரதனுபுர சக்கரவாலபுரத்து ராஜா ஜ்வலன ஜட்டி மகாராஜன் தேவி வாயு வேகை இவர்கட்கு புத்திரன் அர்க்ககீர்த்தி புத்ரி ஸ்வயம் பிரபை அர்க்ககீர்த்தி குமாரனுக்கு தேவி உத்தரஸ்ரேணி சுரேந்திர காந்தார நகராதிபதி மேகவாகனனுக்கும் மேகமாலினி தேவிக்கும் புத்திரியாகிய ஜோதிர்மாலை இவர்கட்கு புத்திரன் அமிததேஜன் புத்ரி சுதாரை. ஜம்பு துவீபத்தில் பரதட்சேத்திரத்தில் விஜயார்த்த பர்வதத்தில் தெற்கு பக்கத்தில் ரதநூபுர சக்கரவாலபுரம்ன்ற நாட்டோட ராஜா ஜ்வலன ஜட்டி மகாராஜா, இவரோட மனைவி பேர் வாயு வேகை, இவங்களுக்கு ஒரு புத்திரன் ஒரு புத்திரி, புத்திரன் பேர் அர்க்ககீர்த்தி புத்திரி ஸ்வயம் பிரபை. அர்க்ககீர்த்தி குமாரனுக்கு வந்து தேவி, அவங்களோட மனைவி வந்து இவங்க இருக்கிறது தக்ஷணஸ்ரேணி இல்லையா, அவங்க மனைவி வந்து உத்தரஸ்ரேணியில் சுரேந்திர காந்தார நகராதிபதி, சுரேந்திர காந்தார நகரத்தோட அதிபதி மேகவாகனனுக்கும் அவங்க மனைவி மேகமாலினி தேவிக்கும் பிறந்த புத்திரியான ஜோதிர்மாலை வந்து அர்க்ககீர்த்தியோட மனைவி, இவங்களுக்கு புத்திரன் வந்து அமிர்த தேஜன் புத்திரி சுதாரி. இப்போ ஜ்வலன ஜட்டி மகாராஜாவோட பேரன் அமிர்த தேஜன், பேத்தி வந்து சுதாரி. அத்த சுரம்ய விஷய பௌதனபுரத்து ராஜா பிரஜாபதி மகாராஜன் தேவிமார் ஜெயவதியும் மிருகாவதியும் என இருவர், இவ்விருவருக்கும் புத்திரர் விஜயனும் திரிபிருஷ்டனும் என்பார் ராமகேசவர். திரிபிருஷ்டனுக்கு மகாதேவி, அர்க்ககீர்த்திக்கு அனுஜையாகிய ஸ்வயம் பிரபை, இவர்கட்கு புத்திரர் ஸ்ரீ விஜயனும் விஜயபத்ரனும் என இருவர், புத்ரி ஜோதிஷ் பிரபை ஸ்வயம்பர கல்யாண விதியால் சுதாரை ஸ்ரீ விஜயனுக்கும் ஜோதிஷ் பிரபை அமிஜத்தேஜனுக்கும் தேவிமாராயினர். சுரம்ய தேசத்தில் பௌதனபுரத்தில் ராஜா வந்து பிரஜாபதி ராஜா, பிரஜாபதி மகாராஜா, இவருக்கு ரெண்டு மனைவிங்க ஜெயவதி மிருகாவதி, இந்த ரெண்டு பேருக்கும் புத்திரர் வந்து விஜயன் திரிபிருஷ்டன், அதாவது விஜயன்றவர் ராமர், திரிபிருஷ்டன்றவர் வாசுதேவர் கேசவர், ராமர்ன்றது பலராமர் வாசுதேவர், வாசுதேவர்ன்றது கேசவர், இவங்க வந்து விஜயன் திரிபிருஷ்டன் ரெண்டு பேர் ராமகேசவர்கள். இவங்க திரிபிருஷ்டனுக்கு மகாதேவி அர்க்ககீர்த்தியோட தங்க ஸ்வயம் பிரபன், இந்த ஜ்வலன ஜட்டி மகாராஜாவோட புள்ள அர்க்ககீர்த்தி இருக்காங்க இல்லையா, அவரோட தங்க ஸ்வயம் பிரபையை வந்து இங்கே திரிபிருஷ்டனுக்கு வாசுதேவனுக்கு கேசவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்வயம் பிரபையை. இவங்களுக்கு புத்திரம் வந்து ரெண்டு பேர், ஸ்ரீ விஜயன் விஜயபத்ரன் ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஜோதிஷ் பிரபைன்னு ஒரு பொண்ணு. இப்போ இவங்களுக்கு கல்யாண வயசில் ஸ்வயம்பர கல்யாணம் விதியால் சுதாரை ஸ்ரீ விஜயனுக்கும், சுதாரைன்றது யாரு, அர்க்ககீர்த்தியோட பொண்ணு, அர்க்ககீர்த்தியோட பொண்ணு, அதாவது ஜ்வலன ஜட்டி மகாராஜாவோட பேத்தி, அந்த சுதாரைய இங்க திரிபிருஷ்டனோட புள்ள ஸ்ரீ விஜயனுக்கு திருமணம் பண்றாங்க ஸ்வயம்பரத்தால். அதே மாதிரி திரிபிருஷ்டனோட பொண்ணு ஜோதிஷ் பிரபைய அர்க்ககீர்த்தியோட புள்ள அமிர்த தேஜனுக்கு கொடுத்துக்கிறாங்க.
கொஞ்சம் இங்கே குழம்பாமல் இருக்குதா பாருங்கள். விஜயன் அப்படின்றது பலராமர், திரிபுருஷ்டன்றது கேசவர். இந்த திரிபுருஷ்டனுக்கு அர்க்ககீர்த்தியோட தங்க சுயம்பிரபையை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்ரீ விஜயன் விஜயபத்ரன் ரெண்டு பிள்ளை. இந்த ஸ்ரீ விஜயனுக்கு தான் அர்க்ககீர்த்தியோட பொண்ணு சுதாரையை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவரோட புள்ள அமித தேஜனுக்கு திரிபுருஷ்டனோட பொண்ணு ஜோதிஷ் பிரபையை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவ்வண்ணம் பூர்வகிருத்த புண்ணியாதிசயத்தால் புத்திர பௌத்ராதி பரிவிருத்தனாகிய ஜுவலனஜட்டி மகாராஜன் பிரஜாபதி மகாராஜ தீக்ஷா சிரவண அனந்தரம் அர்க்ககீர்த்திக்கு ராஜபதம் கொடுத்து தீட்சித்து அனகார கேவலி பதம் அடைந்த பின் அர்க்ககீர்த்தி மகாராஜனும் அமித தேஜன் மிசை ராஜ்யபாரத்தை வைத்து அநேக நரபதிகளோடு கூட விபுலமதி சாரண சமீபத்தை தீட்சித்து முக்தி பதமாவாப்ப. இந்த மாதிரி பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தால் புத்திர பௌத்திராதிகள் புடசூழ ஜுவலனஜட்டி மகாராஜனும் பிரஜாபதி மகாராஜனும், அதாவது ஜுவலனஜட்டி மகாராஜன் யார், அர்க்ககீர்த்தி சுயம்பிரபையோட அப்பா, அமித தேஜன் சுதாரையோட தாத்தா, பிரஜாபதி ராஜா யார், பிரஜாபதி வந்து விஜயன் திரிபுருஷ்டன்ற ராமகேசவருக்கு அப்பா, அடுத்தது ஸ்ரீ விஜயன் விஜயபத்ரன் ஜோதிஷ் பிரபை இவங்களோட தாத்தா. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் தர்மஸ்ரவண தர்மத்தை கேட்டு அர்க்ககீர்த்திக்கு ராஜ்யபதம் கொடுத்து விட்டு தீட்சித்து, யார், ஜுவலனஜட்டி மகாராஜன் வந்து அர்க்ககீர்த்திக்கு தன் பிள்ளைக்கு ராஜ்யபதத்தை கொடுத்துட்டு தீட்சை வாங்கி அனகார கேவலி பதம் அடைந்தாராம். அர்க்ககீர்த்தி மகாராஜனும் தன்னோட புள்ள அமுத தேஜன் கிட்ட ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டு அநேக நரபதிகளோட போயிட்டு விபுலமதி சாரண சமீபத்தில் தீட்சை ஏற்று முக்தி பதம் அடைந்தார். இப்போ அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. ஜுவலனஜட்டி மகாராஜாவும் அவங்க புள்ள அர்க்ககீர்த்தி ரெண்டு பேருமே தீட்சை வாங்கி ஒருத்தர் அனகார கேவலி ஆயிட்டார், இன்னொருத்தர் முக்தி அடைஞ்சிட்டார். ரெண்டும் ஒன்று தான், அனகார கேவலி பதன்ற தீர்த்தங்கர பதம் இல்லாத கேவலை கேவலி கேவலி பதம்னா அடுத்தது முடிஞ்சதும் மோட்சம் தானே போவாங்க. ஆக ரெண்டு பேரும் முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அத அமித தேஜ ஸ்ரீ விஜயர்கள் வித்யாதர பூமி லோகாதிபதிகளாகி சென்ற காலத்து ஒரு நாள் அமோக ஜிஹ்வன் என்னும் நைமித்திகன் ஸ்ரீ விஜய் மகாராஜ சமீபம் அடைந்து ஆசீர்வாத பூர்வகம் சொல்லுவான். இந்த மாதிரி அமித தேஜ ஸ்ரீ விஜயர்கள் வித்யாதர ராஜாக்களாகி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அமோக ஜிஹ்வன் அப்படிங்கிற ஒரு நிமித்திகன் வந்து ஸ்ரீ விஜயன் மகாராஜன் கிட்ட வந்து ஆசீர்வாத பூர்வகமாக பேசுறாரு. என்ன பேசுறாரு பார்க்கலாம். மகாராஜனே, இதற்கெதிர் ஏழானால் பௌதன புராதிபதி மிசை அசனி பாத்தம் உண்டாகும். தது அனுரூப பரிகாரம் பண்ணப்படுவதாக என்றனன். அது கேட்டு விஜய பத்ர யுவராஜன் கோபித்து அருணலோச்சன புருக்குட்டி பங்க பீஷண முகத்தனாகி அருணலோச்சன புருக்குட்டி பங்க பீஷண முகத்தனாகி மூர்க்க நைமித்திகனே, இவ்வண்ணம் அமங்கல வச்சனம் சொல்கின்ற நினது மஸ்தகத்து தத்திவசத்து வீழ்வதியாது என்று கருதினை என தத்திவசத்து என் கண் அபிஷேக புரசர ரத்ன விருஷ்டி பாதங்கள் உளவாகும் என்றனன். அவனை பத்ராசனத்து இருத்தி பத்ரனே, நினது வம்ச நாமத்து குருஜன நிமித்த சாஸ்திர சம்பிரதாயங்களை உள்ள பெற்றி அறிவிப்பாய் என்று ஸ்ரீ விஜய மகாராஜன் வினவ அவனும் சொல்லுவான். நைமித்திகன் வந்து சொல்றாரு ஸ்ரீ விஜயன் ராஜா கிட்ட, இன்னிலிருந்து ஏழாவது நாள் பௌதன ராஜபோ
ராஜா மேல அசனி பாதம் உண்டாகும், இடி விழும், ராஜா தலையில இடி விழும். அதனால தத அனுரூப பரிகாரம் பண்ண, அதனால அதுக்கு ஏத்த மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அது கேட்டு விஜயபத்ர யுவராஜன், அது கேட்டு ஸ்ரீ விஜய ராஜாவோட தம்பி இருக்கிறாரு இல்லையா விஜயபத்ரன் இளவரசன், அவருக்கு செம்ம கோபம் வந்துருத்தான். பயங்கர கோபம் வந்து அருண லோச்சன, அருணன்னா சூரியன், சூரியன் மாதிரி செவந்து போச்சான் லோச்சனம் கண்ணு. அதுக்கப்புறம் பிருகடி பங்க பீஷண, புருகுன்றது புருவம், இந்த புருவம் வந்து பங்கமாய் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு கோவத்தில் நெளியுதுல்ல அந்த மாதிரி பங்க பீஷண முகத்தனாகி அப்படி புருவத்தை நெரிச்சு கண்ணு செவந்து போன முகத்தோட கேட்குறாராம், மூர்க்க நைமித்திகனே, மூடனே, இவ்வண்ணம் அமங்கல வச்சனம் சொல்கின்ற, இந்த மாதிரி ஒரு அமங்கலமான வச்சனத்தை சொல்றியே, உன் நினது மஸ்தகத்து உன்னோட தலைமையில தத் திவசம் அந்த தினத்துல என்ன விழுன்னு நினைக்கிற நீ அப்படின்னு கேட்கிறாரு கோபமா. எங்க அண்ணன் தலைமையில இடி விழுன்னு நீ சொன்னிய, அதே தினத்துல உன் தலையில என்ன விழுன்னு நீ நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு கோபமா கேட்கிறாரு இளவரசன். அதுக்கு அந்த நிமித்திகன் என்ன சொல்றான், தத் திவசத்து என் கண் அபிஷேக புரசர ரத்ன விருஷ்டி பாத்தங்கள் உளவாகும் என்றான். பாத்த அதாவது அன்னைக்கு என் தலையில அபிஷேகத்தோட கூடிய ரத்ன விருஷ்டி, ரத்னத்தால மழை மாதிரி ரத்ன விருஷ்டி என் தலையில விழும் அப்படிங்கிறான். இதை கேட்டதும் அவனை பத்ராசனத்திருத்தி, பத்ராசனத்தினா ஒரு நல்ல உயர்ந்த சிம்மாசனத்துல அமர வச்சு, பத்ரனே, பத்ரனேன்றது பெரியவங்களை சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பத்ரனே, நினது வம்ச நாமத்து குருஜன நிமித்த சாஸ்திர சம்பிரதாயங்களை உள்ள பற்றி அறிவிப்பாய், உன்னோட வம்சத்துல இருக்கிற குரு ஜனங்களும் அந்த நிமித்த சாஸ்திரத்தை நீங்க எப்படி சம்பிரதாயங்கள் எந்த சம்பிரதாயத்துல படிச்சிங்கன்றதையும் எனக்கு உள்ளது உள்ளபடி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப ஏழு நாள்ல தலையில இடி விழுன்னு சொல்றாரு, அதே நாள்ல இவருக்கு வந்து ரத்ன விருஷ்டி இவர் தலையில விழும் அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது அப்ப எப்படிப்பட்ட சாஸ்திர நிமித்த சாஸ்திரம் படிச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ரீ விஜய் மகாராஜன் இந்த மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், குண்டலபுரத்து சிம்மரத நரபதிக்கு புரோகிதன் சுரகுரு என்பான், அவன் சிஷ்யன் விசாரதன், இவனுக்கு புத்திரன் அமோக ஜிஹ்வன் என்பேன் நான், சம்சார விரக்தி அடைந்து விஜயபல தேவ தீக்ஷா கிரகண காலத்து ஜின தீக்ஷா பிராப்தனாகி அந்தரிக்ஷாங்க பௌமஸ்வர வியஞ்சன லக்ஷண சின்ன ஸ்வப் பேதத்ததாகிய அஷ்டாங்க மகா நிமித்த சாஸ்திர பாரங்கதனாகிய யான் ஷுத் பிபாசாதி பரிஷக அசஹ்யனாகி தீக்ஷா பரிபிரம்சம் வந்து பத்மநிகேடபுரவர்த்தியாகிய சோமசர்ம மாத்துல புத்திரியாகிய சித்ராணனையை விவாகம் பண்ணி கிரகஸ் தர்மாவலம்பியாகி செல்கின்ற காலத்து திரவியார்ஜன உற்சாக பராங்முகனாகி அனவரதம் சாஸ்திர பாராயணனாகிய எனது தாரித்ரியம் கண்டு நிர்பின்ன சித்தத்தினலாகிய பாரியை ஒரு நாள் போஜன சமயத்து பவத்து உபார்ஜிதமாகிய தனம் இவை என்று சொல்லி என் போஜன பாஜனத்து பலகரையினை சொரிந்தனள். இந்த நிமித்திகன் சொல்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா, என்ன சொல்றாரு பாருங்க, குண்டலபுரத்துல சிம்மரத நரபதிக்கு புரோகிதன் பேரு சுரகுரு, அந்த சுரகுரு ஓட சிஷ்யன் வந்து விசாரதன், அவரோட புள்ள அமோக ஜிஹ்வன் அப்படிங்கிற நான், அதாவது குண்டலபுரத்து சிம்ம நரபதியோட புரோகிதனோட சிஷ்யனோட புள்ள நான், விஜய பலதேவர்கள் வந்து சம்சார விரக்தி அடைஞ்சு தீக்ஷா கிரகண காலத்து தீக்ஷா கிரகணம் பண்ணிக்கிட்டாங்களே அந்த நேரத்தில் நானும் ஜின தீட்சையை ஏற்றுக்கிட்டு அந்தரிக்ஷாங்க
பௌம ஸ்வர வியஞ்சன லக்ஷண சின்ன ஸ்வப்ன பேதத்தனாகிய அஷ்டாங்க மகா நிமித்த சாஸ்திர பாரங்கதனாகிய யான். எட்டு வகையான நிமித்த சாஸ்திரத்தை சொல்றாரு. அந்தரிக்தம், அங்கம், பௌமம், ஸ்வரம், வியஞ்சனம், லக்ஷணம், சின்னம், ஸ்வப்னம் அப்படின்ற எட்டு வகையான நிமித்த சாஸ்திரம். இதில் வந்து பராங்கதனாகின்னு நல்லா கரகண்டுட்டார். நல்லா அந்த மாதிரி கரகண்டுட்டு இருந்த போதும் அந்த மாதிரி எட்டு நிமித்த சாஸ்திரத்தில் கரகண்டவனாக இருந்தாலும் இந்த தினதீட்சனை ஏற்றிட்ட பிறகு சுத் பிபாசாதி பரிசக அசஹியனாகி, இந்த சுத்துனா பசி பிபாசன தாகம், இந்த பசி தாக பரிசகம் இருக்குது இல்லையா பரிசகம், அதை அசகியனாகின சகிக்க முடியாதவன ஆயிட்டு தீக்ஷா பரிபிரம்சம் வந்து, அதாவது தீக்ஷத்தை பரிபிரம்சம் பண்ணிட்டோம்னா விட்டுட்டார், அதில் பங்கம் வந்துருச்சு. பரிபிரம்சம் வந்து தீட்சையை விட்டுட்டு வந்து பத்மநிகேடபுரத்தில் இருக்கிற சோமசர்மாங்கிற மாத்துல புத்திரி ஆகிய அவரோட மாமா, மாத்துலனா மாமா, சோமசர்மாங்கிற மாமாவோட பொண்ணான சித்ராணனையை விவாகம் பண்ணி, சித்ராணனையை நான் திருமணம் பண்ணிக்கிட்டு கிரகஸ்த தர்மா வலம்பி ஆகி, கிரகஸ்த தர்மத்தை அரவணைச்சி அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு செல்லுகின்ற காலத்தில் திரவியார்ஜனோத்சாக பராங்முகனா, திரவிய ஆர்ஜன உற்சாகம், திரவியான பொருள் ஆர்ஜனம் பண்ணுறதுன்னா சம்பாதிக்கிறது, அதில் உற்சாகம் இல்லாமல் டெய்லி சாஸ்திர பாராயணன் ஆகி, டெய்லி சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டு அப்படின்னு நான் இருக்கிற என்னை பார்த்துட்டு என்னோட தரித்திரத்தையும் பார்த்துட்டு நிர்வின்ன சித்தத்தினலாகிய பாரியை, மனசு ஒரு மாதிரி வெந்து போகுது, அந்த வெறுப்பாயிடுது அவங்களுக்கு தரித்திரத்தில் இருக்கிறதால அவங்க மனைவிக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் போஜன சமயத்தில் என்ன நான் சாப்பிட்ற நேரத்தில் பவத்து உபார்ஜிதமாகிய தனம் இவை, நீ சம்பாதிச்ச பணம் இது அப்படின்னு சொல்லி என் போஜன பாஜனத்து, பாஜனம்னா பாத்திரம், போஜனம்னா சாப்பாடு, சாப்பாட்டு பாத்திரத்தில் பலகரையினை சொரிந்தனல், பலகரைன்றது சோழி, சோழிங்களை எடுத்தாந்து தட்டில் சாப்பிடும்போது தட்டில் போட்டு இதுதான் நீ சம்பாதிச்ச தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ததநந்திரம் பலகரை நடுபட் கிடந்ததொரு ஸ்படிகமணி மிசை ஆதித்ய கிரணம் வீழ்தலிலும், ததநந்திரம் எனது கரப்பிரக்ஷாலித்த ஜலம் வீழ்தலிலும் அவையே அமங்கலமும் மங்களமாக நினைத்து கணித்தனன் என்று சொல்ல கேட்ட ஸ்ரீ விஜயன் கிம் அத்ர கர்த்தவ்யம் என்று மந்திரிகளை வினவ பிரதமம் சுமதி சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த சோழிகள் பலகரையின சோழி, சோழிகளுக்கு நடுவில் கிடந்த ஒரு ஸ்படிக மணி, அதுக்குள்ள அது நடுவில் ஒரு ஸ்படிக மணி இருந்திருக்கு, அது மேலே ஆதித்ய கிரகணம் விழுதல், சூரியனோட ஆதித்ய கிரணம் விழுதல், கிரணம் விழுது, அந்த ஆதித்ய கிரணம் விழுந்ததும் விழறதும் எனது கர பிரக்ஷாலித்த ஜலம், கரன்னா கையை பிரக்ஷாலித்தம்னா கழுவுறது, கையை கழுவுறாரு இல்லை அந்த ஜலமும் அதில் விழுதான், அப்படி விழுதல் ஆதித்ய கிரணம் விழுதலில் வந்து மங்களமும், இவரோட எச்ச தண்ணி கையை கழுவுன தண்ணி விழுறது வந்து அமங்கலம் போல இருக்கு, அதனால ரெண்டும் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அமங்கலமும் மங்களமாக நினச்சி இந்த மாதிரி கணிச்சேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ரீ விஜயன் என்ன சொல்கிறாரு, ராஜா கிம் அத்ர கர்த்தவியம், அத்ர இப்போ வந்து அங்கே நம்ம என்ன பண்ணணும், கிம் கர்த்தவியம் என்ன செய்யணும் அப்படின்னு மந்திரிகளை கேட்குறாங்க. பிரதமம் சுமதி சொல்லுவான், முதல்ல சுமதிங்கிற மந்திரி சொல்கிறாரு, சொல்லிய உபசர்க்க திவசா அவசான தளவும் லோக மஞ்சுஷாகத்தனாகிய ராஜா சமுத்திரத்துள்ளே இருத்தல் அழகிது என கேட்டு சுபுத்தி சொல்லுவான். சுமத்தி என்ன சொல்கிறாரு, இந்த உபசர்க்கம் சொல்கிறாங்களே அந்த ஏழு நாள், ஏழாம் நாள் விழுனு, அது வரைக்கும் அந்த நாள் கழிகிற வரைக்கும் லோக மஞ்சுஷாகத்தனாகிய ராஜா, லோகன்னா இரும்பு, மஞ்சுஷன்னா இரும்பு பொட்டியில்,
அந்த இரும்பு பட்டியில் இருக்கிற படுக்கையில் படுத்து சமுத்திரத்துக்குள்ளே இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் சுபுத்தின்ற மந்திரி என்ன சொல்கிறான், சமுத்திரத்து மகா மகராதிகளால் பாதை சம்பவிக்கும் தன் நிவாசம் அழகிதன்று, அசனிகளால் லபேத்தியமாகிய விஜயார்த்த பர்வத குஹோதரத்து வசித்தல் அழகிது என்றன. இவர் சுபுத்தி என்ன சொல்கிறாரு, சமுத்திரத்தில் மகராதி அதாவது இந்த முதல இதெல்லாம் பெரிய இதெல்லாம் இருக்கும், அது மகரம்னா முதல, அதனால் திமிங்கலம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஜீவராசிகளெல்லாம் பாதை கிடைக்கும் சம்பவிக்கும், அதனால் அங்கே இருக்கிறது நல்லது இல்லை. அசனிகளால் அபேத்தியமாகிய அதாவது இடி விழ முடியாத விஜயார்த்த பர்வதத்தில் ஒரு குகையில் வந்து வசித்தா நல்லது அப்படின்னு சுபுத்தி சொல்கிறார். அப்போது புத்திசாகரன்றவர் சொல்கிறார், புத்திசாகரன் சொல்வான், அது அசனிபாத பரிகாரம் ஆயினும் மகாசத்பாத் உபதிரவங்கள் உளவாதலில் அழகிதன்று, அவ்வண்ணம் பிரவருத்தமாகிய அர்த்தாக்கியானம் சொல்லுதும். இப்படி இந்த புத்திசாகரன் என்ன சொல்கிறாரு, ஆமாம் அது அசனிபாதம் அந்த இடி விழறதுக்கு பரிகாரமாக இருந்தாலும் குகைக்குள்ளே இருந்தால் எங்கே அவர் மேலே இடி விழும், அது இடிக்கு பரிகாரமாக தான் இருக்கும், ஆனால் மகாசர்பாத் உபதிரவம் மகாசர்பம் பெரிய பெரிய பாம்புகளோட உபதிரவம் அந்த குகையில் இருக்கிறதால அந்த குகையில் வாசிக்கிறதும் நல்லதில்லை. அந்த மாதிரி நடந்த ஒரு கதையை அவ்வண்ணம் பிரபுத்தமாகி அந்த மாதிரி நடந்த ஒரு கதையை அர்த்தாக்கியானம் சொல்லுதும், அந்த மாதிரி நடந்த ஒரு கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இதோட நிறுத்திக்கலாம், அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.